எதிலும் காம்ப்ரமைஸ் ஆகாதவர்தான் நம் இயக்குனர் என சேத்துமான் பிரஸ் மீட்டில் பேசிய இசையமைப்பாளர் பிந்து மாலினி. சேத்துமான் என்கிட்ட வரும்போது அது ஃபர்ஸ்ட் கட் எடிட்டடாக தான் வந்தது. ஸோ நான் கதை ஸ்கிரிப்ட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி ப்ராடக்ட் எனக்கு முன்னாடி இருந்தது. பார்த்தோன்னே என்னை ரொம்ப பாதிச்செடுத்து, இது லைக் ரொம்ப இம்பேக்ட் பண்ணிது. ஸோ இந்த படம் ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரோட கெரியரில் இந்த மாதிரி படம் வரதே பெரிய விஷயம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ அதுவும் தமிழ் சாரே திரும்பி இந்த மாதிரி இன்னொரு படம் எடுப்பாரான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப ஸ்பெஷல் படம், யூனிக் படம் கேட்கலாம். ஓகே, ஸோ அதனால் நான் சரி இந்த வாய்ப்பை நான் விடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். இதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் வந்து சவுண்ட் டிசைனர் ரூபன் அவருக்கு தான் சொல்லணும். அவர் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களா, பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு. ஸோ அவர் வந்து தமிழ் சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு வந்து இந்த படத்தில் வேலை பண்ணது ரொம்ப பெருமைப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான படம் தமிழ் சினிமாவில். அண்ட் பெருமாள் முருகன் அவரோட கதை, நீங்கள் தமிழ் சார் வந்து இது ரொம்ப கேரக்டர்ஸோட காம்ப்ளெக்ஸிட்டி அட் த சேம் டைம் சிம்பிளிசிட்டி ரெண்டுமே அதை எப்படி கொண்டு வந்தாருனே தெரியல. நீங்களே படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அவர் வந்து எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல, எந்த விதத்தையும் பார்த்தா எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. அவரோட படம் எடுத்த விதம், லாங் ஹோல்டிங் சீன்ஸ், அதெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ஷூட்டிங் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து ரிஸ்க் ரொம்ப எடுக்கிறாரு. காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப உழைச்சி அந்த மாதிரி பண்ணாதான் அந்த மாதிரி எடுக்க முடியும். மியூசிக்லேயும் அவர் காம்ப்ரமைஸே பண்ணல. அவர் வந்து ஒன்று மனசில் நினச்சிட்டாருன்னா அது வர வரைக்கும் விடவே மாட்டார். அதுக்காக வந்து எப்படின்னா சில இடத்துல வந்து ஒரு யூனிவர்சல் சவுண்ட் அண்ட் ஃபீல் இருக்கணுங்கிறதும் அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொங்கு நாடோட இசை, கொங்கு நாடோட அந்த ஒளி, அது ஒளி எல்லாம் வரணும் அதுவும் அவருக்கு ரொம்ப கிளியராக இருந்தார். அதுக்காக பல முறை நாங்கள் அங்கே போனோம். அங்கே இருக்கிற பாடகர்கள் அவங்களெல்லாம் ரொம்ப தேடினோம். அங்கே மட்டும் இல்லாமல் நாங்கள் அப்புறம் காஞ்சிபுரம் சைடும் போனோம். அப்புறம் அந்த அங்கே வடிவேல் சார், அவரோட மகன் பார்த்திபன் சார், அவங்களோட ஃபுல் இசைக்குழு, கூத்து இசைக்குழு அவங்களோடலாம் வேலை பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே போய் அவங்களோட இருந்து அவங்கள அப்புறம் பெங்களூருக்கு வர வச்சு ரெக்கார்ட் பண்ணது, அந்த அந்த இசை, அந்த சத்தம், அதெல்லாம் உங்களுக்கு இந்த படத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அக்கார்ட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.